அன்றாட வாழ்க்கையில் எங்கேயாவது திரும்ப வெப்பம் ஆற்றலாக மாறுகிறது. பிரிட்ஜா? எந்த பிரிட்ஜா? தில்லி இறங்காத புதுசாக இருக்கு. அந்த பாம்பன் பிரிட்ஜில் நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தி அது ரெண்டாவது பிரிட்ஜுதா? ஆ, தில்லி அதில் அந்த அளவுக்கு சத்தியமா, அது பூரா எலக்ட்ரிக்கல் தான். பரவாயில்ல, வேறு சின்ன சின்ன விதங்களை சொல்லுங்கள் வந்து. இப்போ நான் சொன்ன அந்த ப்ரெஷர் குக்கர் வடித்ததே அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம டூத் பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் சோதனை மாதிரி. வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு டூத் பேஸ்ட் கண்டெய்னர், அதை வந்து க்ளோஸ் நல்லா மூடிட்டு ஒரு மெழுகுவத்திலே இல்லை அடுப்பில் சூடுபடுத்துங்க. அப்படி சூடுபடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே உடைங்க, அப்படியே வந்து விரிவடையும், வந்து புண்டாபட்டான்னு ஒரு வேடிக்கை வந்து. அப்புறம் எங்கே மூடி நம்ம லேசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் மூடி பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறும். இல்லை நல்லா ஒரு கார்க்கை போட்டு பாட்டிலில் வந்து தண்ணி வச்சு சூடுபடுத்தி பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த நீராவி அழுத்தம் அதிகமாகி அந்த கார்க்கு ரொம்ப வேகமாக வெளியேறும். இதெல்லாம் சின்ன எடுத்துக்காட்டுகள். லட்சிய இயந்திரம் என்ன சொன்னாங்கல்ல, லட்சிய இயந்திரம் என்றால் என்ன? நீராவி இயந்திரத்தினுடைய வகைகள் வெவ்வேறு காலகட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னோம். ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்தார் இருந்து சேடி கார்னாட், அதை வந்து மாற்றி அமைத்து அதனுடைய எஃபிஷியன்சி அதிகப்படுத்துவதற்கு அல்லது இரு திசைகளிலும் வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளை மேம்படுத்தினார். அந்த லட்சிய எந்திரம் என்பது என்ன? எஃபிஷியன்சி ஒன் எஃபிஷியன்சி, அதே உள்ளே கொடுக்கப்பட்ட வெப்பம் வெளியே வரக்கூடிய வெப்பம், இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு, அதுதான் நான் வேலையாக மாற்றப்படுகிறது. வேலையாக மாற்றப்படுகிறது, இந்த வேலையாக மாற்றப்படும் பொழுது என்ன ஃபார்முலா போட்டாங்க உங்களுக்கு? செய்யப்பட்ட வேலை எஃபிஷியன்சி என்பது டபிள்யூ பை கியூஐ. இதுதான் ரொம்ப செய்யப்பட்ட வேலை வெப்ப கொடுக்கப்பட்ட வேலையானது வேலையாக மாற்றப்படுகிறது. இந்த வேலை என்பது எதற்கு? டபிள்யூ என்பது வேலைக்கு சமம்னு சொல்லுவோம், சரியா? இந்த வேலை எப்படி? இந்த டபிள்யூ என்பது கியூ மைனஸ் கியூஓ பை கியூஐ, இவ்வளோ தான். இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா கியூஐ பை கியூஐ மைனஸ் கியூஓ கியூஐ. இது என்னாச்சு? ஈட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கியூ ஓ கியூஐ. ஈட்டா என்பது ஒன்று, எப்போ ஒன்றாக இருக்கும்? இது ஜீரோவாக இருந்தால் ஒன்றாக இருக்கும், இது இல்லாமல் இருந்தால் இருக்கும் ஒன்று. கியூஐ என்பது வெளியீடு, கியூஐ என்பது உள்ளீடு இன்புட், இது அவுட்புட். அவுட்புட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. கொடுக்கப்பட்ட எல்லா ஆற்றலும் இந்த வெளியீடாக மாற முடியாது, அதனால் இது கண்டிப்பாக சுழியாக இருக்கவே முடியாது. இது சுழியாக இருக்க முடியாதனால் ஏதோ ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு இருக்கும் என்பதால் இது இருந்தால்தான் இது ஈக்குவல் டு ஒன்று, தட் இஸ் ஈக்குவல் டு 100% அப்படின்னு வரணும். இது சாத்தியம் இல்லை. ஏன் திஸ் டேம் இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டாவது டேம் இருக்கு பாருங்கள், கியூஐ பை கியூஐ ஜீரோவாக இருக்க முடியாது. அது வந்து ஏதோ ஒன்று வேறு வேலைக்கு, ஒரு உள்ளீடு இருக்குது, ஒரு வெளியீடு இருக்குது. அது இதுதான் காரணம். அதுக்கு வந்து அதற்கான ஒரு லட்சிய எந்திரம் என்பது எந்த ஒரு எந்திரத்திற்கு பயனுறுத்திறன் ஒன்றாக இருக்கிறதோ அதுதான் லட்சிய எந்திரம். இதை அடைவது கடினம். அதற்கான சிக்கல்கள் என்ன, காரணங்கள் என்ன, இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. இந்த லட்சிய எந்திரம் என்பது எவ்வளவு உள்ளீடு வெப்பம் கொடுக்குறோமோ அந்த உள்ளீடு வெப்பம் முழுவதும் வேலையாக மாற்றப்பட்டு விட்டால் அந்த எந்திரம் லட்சிய எந்திரம், லட்சிய எந்திரம் ஐடியல் என்ஜின் அப்படிங்கிறான். அதுக்கு 100% பயனுறுத்திறன் உள்ள என்ஜின் லட்சிய என்ஜின் அல்ல எந்திரம் சொல்கிறோம். ரொம்ப சாதாரண நிலையில் கேள்வி. இது வந்து உடனே மாற்றி அமைத்தாங்க வந்து, எப்படி எதை பொறுத்து இது அமைகிறது அப்படின்னு. இந்த கியூஓ அப்படிங்கிறது இதை மறந்துடுங்க, இப்போதைக்கு இதை விட்டுருங்க. இந்த கியூ என்பது எதை பொறுத்து அமையும்? கியூ கியூனுடைய ஒரு ஒரு பொருளில் வெப்பம் இருக்கிறது, வெப்ப ஆற்றல் இருக்கிறது. இந்த வெப்ப ஆற்றல் எதை பொறுத்து அமையும்?
எம்எஸ்டி அப்படிங்கிறோம். இது வந்து நிறை ஸ்பெசிஃபிக்னு வச்சுக்கோங்க, அதாவது எஸ்னே போடுங்களேன் ரைட்டு. இது வந்து டி டெம்பரேச்சர் வந்து டெல்டா டி வந்து எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கிறதோ அந்த வெப்பநிலையை பொறுத்தவரை. அதனால் என்ன பண்ணுறான் இந்த கியூ வந்து இட் இஸ் டி கியூ ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அதிக ஆற்றலாகவும் குறைந்தவாக இருந்தால் குறைந்த ஆற்றல் உள்ளதாகவும் வைக்கணும். இது திடப்பொருளாக இருக்கலாம், திரவப்பொருளாக இருக்கலாம், வாய்ப்பொருளாக இருக்கலாம். வெப்பநிலையை நேரடியாக நேர் விதத்தில் அமைந்துள்ளதுன்னு அர்த்தம், நேரடியாக சார்ந்துள்ளது. அதனால் கியூஓ ப்ரொபோர்ஷனல் டு டிஓ, கியூஐ ப்ரொபோர்ஷனல் டு டிஐ. இந்த கியூஓக்கு பதிலாக டிஓ, டிஓவும் கியூஐக்கு பதிலாக டிஐ போட்டிங்கன்னா ஈட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டிஓ பை டிஐ. இது மாதிரி எழுதலாம். இப்போ ரொம்ப எளிமையாக போச்சு. கொடுக்கப்பட்ட வெப்ப ஆற்றலை அளவிடுவதற்கு பதிலாக எவ்வளவு வெப்பத்தில் இருந்து உயர் வெப்ப எவ்வளவு உள்ளீடு வெப்பநிலை எவ்வளோன்னு தெரிஞ்சால் அப்போ கண்டுபிடிச்சலாம் எளிமையாக. இதை பொறுத்து தான் அமைகிறது அந்த அந்த பயனுறு திறன் வந்து அந்த இருக்கட்டும்.